Hey hello guys, welcome back to our channel. So in the video la edha pathi vaaga porom adhaina vandu indha UMP gun irupingla. So indha gun la eppadi bro headshot and adikiradhu solli kudunga bro appdin solitte oru sila per vandu ketirundinga. So adanal dhaan vandha indha video la indha gun la eppadi headshot pure and adikiradhu appdin solitte trick vandu paaga porom. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கண்ணுக்கு மட்டும் இல்லை மற்ற எல்லா எஸ்எம்ஜி கண்ணுக்கும் ஒரே ட்ரிக் தான் சரிங்களா. இந்த யூஎம்பி கண்ணுக்கு மட்டும் தனியாக ஒரு ட்ரிக்லாம் வந்து கிடையாது, எஸ்எம்ஜி கண்ணை பொறுத்தவரை ஒரே ஒரு ட்ரிக் தான். அந்த ட்ரிக்கை பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக வந்து வரும். ஸோ இன்ட்ரோ போட்டு அப்படியே வீடியோக்குள்ளே போய் அந்த ட்ரிக்லாம் வந்து பார்த்துருவோம் சரிங்களா. அதுக்கு முன்னாடி இன்ட்ரோ போகிற கேப்பில் குடுன்னு ஓடி போய் ஒரே ஒரு லைக் பண்ணி கொடுத்துட்டு வருங்க. லைக் போடுங்க மக்களே, அந்த நல்ல விஷயம் தான் பண்ணி விட்ருங்க. அப்படினாலும் வீடியோ ரெக்கமெண்டேஷனில் போகும், அதனால் அந்த பண்ணி விட்டு வீடியோக்குள்ளே வருங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஆனால் அங்கே ஏற்கனவே ஒருத்தன் தன்னோட கால் தரத்தை பதிச்சுட்டான். அவங்க யாருக்குமே தெரியல. பவர்ஃபுல் பீப்புள் கம் ஃப்ரம் பவர்ஃபுல் பிளேசஸ். ஸோ கைஸ், இப்போ நான் வீடியோ கலந்தாச்சு. இப்போ அந்த எஸ்எம்ஜி கண்ணில் ஹெட்ஷாட் அடிக்கிறதுக்கான ட்ரிக் வந்து பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி இந்த ஒரு ஈவெண்ட் வந்து விட்டுருக்கானுங்க பார்த்தீங்களா. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் எலைட்டு, செகண்ட் எலைட்டு, அந்த ஃபிஃப்த் எலைட்டு வரையும் விட்டுருக்கானுங்க. இந்த ஈவெண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து எடுத்துட்டுப்பீங்க. ஒரு சில பேர் ப்ரோ என்னால் வந்து டைமண்ட்ஸ் வந்து இல்லை ப்ரோ, அதனால் எடுக்க முடியல ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க போன வீடியோவில். அவங்களுக்குலாம் ஒரு ட்ரிக் வந்து சொல்கிறேன் சரிங்களா. ஸோ நான் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு ஆப்போட லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். அந்த ஆப்பை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு டவுன்லோட் பண்ணாலே போதும், உங்களுக்கு அந்த லைன் மோனஸாக காயின்ஸ் வந்து தருவாங்க. அப்படி இல்லை ப்ரோ எனக்கு வந்து நிறையா டைமண்ட்ஸ் வந்து வேணும் அப்படின்னா நீங்கள் ஒரு கேம் ப்ளே பண்ணுங்க சரிங்களா. ஸோ டைமண்ட்ஸ் வந்து தருவாங்க. ஸோ அந்த டைமண்ட்ஸை வச்சு நீங்கள் ஃப்ரீ ஃபயருக்கு இந்த டாப் அப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஈவெண்ட்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எலைட் பாஸ் அதெல்லாம் வந்து போட்டுக்கலாம். இது மாதிரி ஈவெண்ட்டுக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்பின் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ இந்த ஆப்போட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்குது. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ எப்படி ப்ரோ இந்த கண்ணில் ஹெட்ஷாட் பியூராக வந்து அடிக்கிறது அப்படி கேட்டிங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த கண்ணுக்கு மட்டும் இல்லை எந்த கண்ணுக்காக இருந்தாலும் இந்த சென்சிட்டியில் செகண்டாக ரெட் டாட் அப்படின்னு சொல்லிருக்கா, இதை மட்டும் கரெக்டாக வைக்கணும். ஸோ இந்த ரெட் டாட்டை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறமா இந்த எஸ்எம்ஜி கண்ணில் ஹெட்ஷாட் வந்து அடிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மட்டும் இந்த ரெட் டாட்டை ஃபுல்லாக வந்து கம்மி பண்ணி வச்சுருங்க சரிங்களா. ஸோ இது மாதிரி ஃபுல்லாக வந்து கம்மி பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா அந்த ரீகாயில் அதிகமாக வந்து ஆகாது, ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா எய்ம் லாக் கரெக்டாக வந்து இருக்கும். ஸோ இந்த ரெட் டாட் மட்டும் நீங்கள் ஃபுல்லாக டவுன் பண்ணி வச்சுருங்க. அடுத்து கண்ட்ரோல்ஸ் வந்து போயிட்டீங்க அப்படின்னா அங்கே ஃபஸ்ட்டாக ஒரு செட்டிங்ஸ் வந்துருக்கும். இது மாதிரி ஒரு டிஃபால்ட்டாக ஒரு செட்டிங்ஸ் வந்துருக்கா. ஸோ எய்ம் ப்ரீஸு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செட்டிங்ஸ் வந்துருக்கும். இந்த செட்டிங்ஸை நீங்கள் டிஃபால்ட்டில் வந்து வச்சுருந்தீங்க அப்படின்னா இதுக்கப்புறமா ப்ரீஸ் அண்ட் ஸ்கோப்பை மாற்றி வந்து வச்சுக்கோங்க. இந்த செட்டிங்ஸ் இந்த எஸ்எம்ஜி கண்ணுக்கு மட்டும் இல்லை மற்ற எல்லா கண்ணுமே ஹெட்ஷாட் அடிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த செட்டிங்ஸை மாற்றிக்கோங்க சரிங்களா. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேமில் சேஞ்ச் பண்ண வேண்டிய செட்டிங்ஸு. அடுத்து உங்களோட ஃபோனில் ஒரு செட்டிங்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணணும், அதை பற்றி வந்து பார்த்துருவோம். அது மட்டும் நம்ம சேனலுக்கு யாராச்சும் அந்த புதுசாக வந்துருப்பீங்க சரிங்களா. ஸோ அவங்களாம் வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு அப்படியே வந்து ஓடிடாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட அந்த கோயில் மணி மாதிரி ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதையும் வந்து ஆளில் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா தான் அடுத்த வீடியோ போடும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வரும். அதெல்லாம் வந்து பண்ணி விடுங்க மக்களே சரிங்களா. ஸோ இப்போ நம்ம ஃபோனில் என்ன ப்ரோ செட்டிங்ஸ் சேஞ்ச் பண்ணுறது அப்படி கேட்டிங்கன்னா வந்து உங்க போன்ல செட்டிங் மாப்பிக்கோங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த சர்ச் பாக்ஸ் வந்திருக்கா, இதுல டச் அண்ட் ஹோல்ட் டிலே அப்படின்ட்டு. ஐயோ டிலேவா, அதெல்லாம் வந்து வாய் வளரலாம் கண்டுக்காதீங்க. இது டைப் பண்ணீங்க அப்படின்னா பாதி டைப் பண்ணாலே போதும் அந்த செட்டிங்ஸே கீழே வந்து கொடுத்துருவானுங்க. இந்த செட்டிங்ஸ் உள்ள வந்து போயிட்டீங்க அப்படின்னா இங்க வந்து கொடுத்துருக்கானுங்க பாத்தீங்களா, டச் அண்ட் ஹோல்ட் டிலே அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பானுங்க. இதை கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்க போன்ல இது வந்து இது மாதிரி மீடியம்ல இருந்துச்சு அப்படின்னா இது வந்து பாத்தீங்கன்னா இப்படி இருந்தா கண்டிப்பா ஹெட்ஷாட்டே வந்து போகாது. இந்த செட்டிங்ஸை மாத்தி நீங்க வந்து வெரி ஷார்ட்ல வந்து வச்சுக்கோங்க சரிங்களா. இது மாதிரி வெரி ஷார்ட்ல 0.3 செகண்ட்ஸ் வந்து வச்சுட்டீங்க அப்படின்னா நீங்க டிராக் பண்ணும்போது நீங்க சீக்கிரமா அந்த டிராக் வந்தாகும். அதனால இந்த செட்டிங்ஸை மட்டும் சேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து உங்க போன்ல சேஞ்ச் பண்ண வேண்டிய செட்டிங்ஸ். ஸோ மறக்காம வந்து மாத்திக்குவோம் சரிங்களா. ஸோ இந்த வீடியோ வந்துட்டு அவ்வளோதான் சொல்ல மாட்டேன். அடுத்து தான் முக்கியமான ஒரு ட்ரிக் வந்திருக்கு, அதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து அந்த ட்ராக் மெத்தடு. ட்ராக் மெத்தடு என்ன ப்ரோ அப்படி கேட்டிங்கன்னா வந்து நான் சொல்ல மறந்துட்டு பாருங்க, இந்த எஸ்எம்ஜி கண்ணுக்கு அந்த ஃபயர் பட்டன் சைஸ் தேவையே கிடையாது. ஸோ ஃபயர் பட்டன் சைஸ் கேட்டு நீங்கள் வந்து வேணால் மறக்காமல் கமெண்ட் பண்ணாதீங்க. ஃபயர் பட்டன் சைஸ் இந்த எஸ்எம்ஜி கண்ணுக்கு தேவையில்லை சரிங்களா. ட்ராக் மெத்தடு என்ன ப்ரோ ட்ராக் வந்து பண்ணுறது அப்படி கேட்டிங்கன்னா வந்து நீங்கள் ஜஸ்ட் எனிமி மேலே இது மாதிரி ரெட் டாட் காமிக்கிற மாதிரி தான் வைக்கணும். ரெட் டாட் காமிக்கிற மாதிரி வச்சுட்டு நீங்கள் சி ஷேப் ட்ராக் பண்ணுங்கள் சரிங்களா. சி ஷேப்பில் ட்ராக் பண்ணி எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் சி ஷேப்பில் சீக்கிரமாக ட்ராக் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ ஹெட்ஷாட் பியூராக அடிக்கலாம். ஸோ ஃபாஸ்ட்டாக ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா ஹெட்ஷாட் பியூராக வந்து போகும். ஸோ இந்த ட்ரிக்கை மட்டும் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோன்ட்டால தான் கைஸ், இந்த வீடியோவில் எனக்கு தெரிஞ்ச அந்த எஸ்எம்ஜி கண்ணில் மட்டும் ஹெட்ஷாட் பியூராக அடிக்கிற மாதிரி ஒரு ட்ரிக்கு அந்த செட்டிங்லாம் சொல்லி கொடுத்துறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ லைக் போடாமல் பார்த்துருந்தீங்க அப்படின்னா அதெல்லாம் தட்டி விட்டுருங்க சரிங்களா. அடுத்து என்ன வீடியோ போடலாம் அது மறக்காமல் சொல்லி விட்டீங்க அப்படின்னா அடுத்து அந்த வீடியோ வந்துடும். ஸோ பை பை டேக் கேர் பீஸ் கைஸ். ஸோ லவ் கைஸ்.